யாஸ்மி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மசினக்குடி நான்கு பேரை கொண்ட T23 புலியானது இன்னைக்கு சிக்குமா நாளைக்கு சிக்குமான்னு தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பேசக்கூடிய செய்தியாக எனக்கு இருக்குது. வனத்துறைக்கே 15 நாட்களாக தண்ணி காட்டிகிட்டு இருக்க இந்த புலியானது எங்கிருந்து வந்தது? இப்போ திடீர் திருப்பும் வனத்துறை அதிகாரிகளால் சொல்லப்படுது இது ஆட்கொழி புலி இல்லை அப்படின்னு. அப்போ ஆட்கொழி புலினா என்ன, அதனோட விவரங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இது உங்கள் யாஸ்மி டாக்ஸ். முதுமலை காப்பகத்தில் பரப்பளவு 688 சதுர கிலோமீட்டர் இருக்குதான். இதில் புலிகள் மட்டும் 90 புலிகள் இருக்குதாங்க. இந்த T23 புலி 2020 தன்னுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. மசினக்குடியில் ஆகஸ்ட் 31 கௌரின்ற பெண் மாடுகளெல்லாம் மேய்க்கிறதுக்கு அந்த காட்டு பக்கம் போகிறாங்க. அங்கே தான் அடிச்சு கொன்றதா செய்தி வந்திருக்கு. பிறகு 2021 July 19 மண்வயல் கிராமத்தை சேர்ந்த குஞ்சு கிருஷ்ணன் இவரும் கால்நடையை மேய்ப்பதற்காக அந்த காட்டுப்பக்கம் போகிறாரு. அங்கே அவரையும் அடித்து கொல்லப்பட்டிருக்க இதே T23 புலி தான் சொல்லப்படுது. பிறகு 2021 September 24 தேவர் சோலையை சேர்ந்த சந்திரன் இவர் இறந்த பிறகு தான் சரி இனியும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பிறகு தேவர் சோலையை பகுதியில் 3 மருத்துவ குழுக்கள் அமைச்சு தேடப்பட்டு இருக்காங்க. தேடுறாங்க, இன்னமும் தேடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. பிறகு நகர்ந்து இந்த T23 புலியானது October 1 மசினக்குடிக்கு போனதை தகவல் கிடைக்குதுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா T23 புலியோட கால் தடயங்களை வச்சு தான். அங்கே குறும்பற்பாடியை சேர்ந்த மங்கள பசுவன் என்பவரை தாக்கி கொன்றது தெரிய வருது. இதனால் மக்கள் போராட்டம் ஓயலை. எப்படியாவது சுட்டு கொள்ளுங்கன்னு அழுது கதறி போராட்டம் பண்ணுறாங்க. இதனால் எப்படியாவது மயக்க ஊசி செலுத்தியாவது பிடிக்கணும்னு வனத்துறை அதிகாரிகளும் மருத்துவ குழுக்களும் தேடி வர்றாங்க. October 2 மசினக்குடியில் கால் தடம் தென்படுதுங்க. மறுபடியும் இந்த கால் தடத்தை வச்சு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் மோப்ப நாயான சிப்பி பாறை நாயை வர வச்சுட்டாங்க. 2 கும்கி யானைகளும் தயாராக இருக்குது. 2-3 தடவை மயக்க ஊசி போடும்போது தோல்வியாக இருக்குது. October 5 திரும்பவும் இந்த T23 புலியானது நகர்ந்து சிங்காரவன பகுதிக்கு போகுது. இப்போ இதனுடைய நடமாட்டத்தை ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிச்சிட்ருக்காங்க. மரங்களில் மேலே பறை நமைச்சு நைட்டும் பகலுமா வனத்துறையினர் பார்த்துட்ருக்காங்க. எப்படியாவது இந்த புலியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. இதற்கிடையில் இந்த T23 புலிக்கு முதன்மை உணவு மனிதன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வன உயிரின தலைமை பாதுகாவலர் அதிகாரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. மொத்தம் இதுவரை 4 பேர் இறந்துருக்காங்க. முதல்ல 2 மரணம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து இந்த T23 புலியால் தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் உறுதிப்படுத்தலை. இது வந்து DNA டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. முதன்மை உணவு மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் இதனை ஆட்கொழி புலின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா இது ஆட்கொழி புலின்னு சொல்லக்கூடாது. இதுவரை ஆடு மாடுகளை தான் அதனையும் மேய்ப்பவர்களையும் தான் தாக்கியிருக்கே தவிர தானாகவே போய் வந்து மனிதர்களை தாக்கலை. அதனால் இது வந்து ஆட்கொழி புலி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. பொதுவாக காடுகளை வாழ்கிற புலிகள் வந்து 14-15 வருஷம் வரை இருக்குமா. வன உயிரின பூங்காவில் அடைச்சி பாதுகாக்கப்பட்டோம் அப்படின்னா கூடுதலாக 10 வரைக்கும் உயிரோடு வாழும் அப்படிங்கிறதுனால சுட்டு கொள்ளாமல் பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, ஆட்கொழி புலினா என்ன? ஒரு புலியை பாதுகாத்து பராமரித்து வந்தோம் அப்படின்னா அது ஒரு காட்டையே பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கு சமமாங்க. அதனால தான் நம் இந்திய தேசிய விலங்கு புலி அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் மட்டும் மொத்தம் 2967 புலிகள் கணக்கில் இருக்காங்க. இந்த கணக்கில் அதிக எண்ணிக்கை இந்தியாவில் மட்டும் 75% புலிகள் இருக்குதான். மீதி பங்களாதேசத்தில் இருக்கான். இந்த ஆட்கொழி புலிகள் எங்கே அதிகமாக மாற்றப்படுது அப்படிங்கிறது கணக்கெடுத்து பார்த்ததில் இந்தியாவில் தான் அதிகம் அப்படிங்கிற கணக்கு இருக்காங்க. இதில் வயதான புலிகள் மற்ற விலங்கு வேட்டையாடுவதில் பலன் இழந்து மேனேற்றா மாறுவது இது ஒரு வகைன்னு சொல்லப்படுது. இன்னொரு வகை ஆரோக்கியமான இளம் வயது புலிகள் கூட மேனேற்றா மாறுமா. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா காடுகளுடைய பரப்பளவு குறைச்சிக்கிட்டே போகிறதுனாலையும் இதனால் புலிகளுடைய வாழ்விடங்கள் சுருங்கி கொண்டே போகிறதும் காடுகளை ஆக்கிரமிக்கப்படுறதுனால புலிகளுடைய வாழ்விடம் தொலைந்து போகிறதுனாலையும் இறை தேடி வரும்போது மேனீட்டராக மாறுதான். பொதுவாக ஒரு ஆண் புலிக்கு 30-40 கிலோமீட்டர் பரப்பளவில் தன்னுடைய எல்லையை ஆக்கிரமித்து வாழுமா. இந்த எல்லைக்குள்ள ஒரு பெண் புலியை வேணாலும் உள்ள வர அனுமதிக்குமே தவிர ஆண் புலி அனுமதிக்கவே அனுமதிக்காதாங்க. இதனால் வேட்டையாடுவதில் வயதான புலிக்கு காயம் ஏற்படலாமா, சில நேரங்களில் இறந்து கூட போகுமா. அப்படி இளம் புலியிடம்
ஏமாற்றிவிட்டு தனது சக்தியை இழந்த வயதான புலி அனாதையாக காட்டுக்குள்ளே தெரியும் போது உடல் அளவில் ரொம்பவே பலவீனமாக இருக்குமாங்க. இயற்கையாகவே மற்ற விலங்குகளை வேட்டையாடுறதுல ரொம்பவே சிரமமாக இருக்குமா. இதனால தான் ஆடு மாடு இவங்களை ஈஸியாக அடித்து சாப்பிடுமா. இது போல் ரொம்ப வேகமாக ஓட முடியாது, எந்த விலங்குகளுமே ஈஸியாக அட்டாக் பண்ணுமா. அந்த வகையில் மனிதனும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த புலிகளும் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு போய் தாக்காது. வனப்பகுதியை ஒட்டி வாழக்கூடிய கிராம மக்கள் தங்களுடைய தேவைக்காக காட்டுக்குள்ளே தனியாக போகும்போது அடித்து சாப்பிடப்படுது. ஒரு தடவை மனிதர்களை அடித்து சாப்பிட்டுருச்சு ருசிக்கன்றுச்சு அப்படின்னா அது மேன் ஈட் டைகராக மாறப்படுது. மறுதடவையும் மனிதனை தேடியே அலையுமா. இது போல் சில புலிகள் நோய்வாய்ப்பட்டு இரண்டு புலிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் காயங்கள் ஏற்பட்டு அவதிப்படும் போது கூட தன்னுடைய உடல் வலிமை இழந்து தெரியும் பட்சத்தில் மேன் ஈட்டராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. புலிகள் எப்போதுமே கூட்டமாக இருக்கும் பட்சத்தில் கிட்ட வரவே வராதாங்க. மனிதன் தனியாகவோ அல்லது குனிந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது படுத்த நிலையில் தூங்கிட்டு அதாவது கவனக்குறைவு இல்லாமல் இருக்கும் ஒரு பட்சத்தில் தான் மறைமுகமாக வந்து தாக்குமா. இதனால தான் வனப்பகுதிகளுக்கு ஒரு குழுவாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகளுடைய பரப்பளவுகளை சுருக்கி சுருக்கி மரங்களை வெட்டாமல் இருக்கணுங்க. காடுகளை அழித்து ரோட்டை போடுறேன் பாலத்தை கட்டுறேன்னு இருக்கக்கூடாது. இது போல் காடுகளில் உள்ள வளங்களை அழிக்கிற திட்டத்தை கைவிடணும். இதனால் 40% புலிகள் காட்டுப்பகுதிகளுக்கு வெளியில் இருக்கிறத ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்கிறாங்கங்க. புலிகளுடைய எண்ணிக்கையை மட்டும் பெருக்கினா போதுமா, காடுகளை பாதுகாக்க வேண்டாமா? இது மனித விலங்கு மோதலுக்கு வழிவகுப்புன்னு சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக வனத்துறை அதிகாரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. இந்த T23 புலியை வந்து 3 நாட்கள் ஆச்சு பார்த்து, எந்த தடையும் தென்படவே இல்லை, அடர் பகுதிக்குள்ளே போயிருச்சு, ஸோ ட்ரோன் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியலன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூடிய விரைவில் சுட்டு கொள்ளாமல் இந்த புலியை மயக்க ஊசி போட்டு நாங்கள் விரைவில் பிடிச்சிருவோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எந்த அளவுக்கு மர்மம் இருக்குது, எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல் ட்ரெண்டிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் எல்லா நியூஸையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாஸ்மி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல செய்திகளை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.